हाई फ्रेंड्स वीडियो नाम पड़ेना इनकी मार्निंग वो नाम और वीडियो पटो फ्लेमिंग फिश स्किन पाती मार्निंग वो नम सर और ईवेंट वह अंत ईवेंटे और 600 डायमंड्स पाती नाम वो स्पेंड पड़ो वीडियो कड़सिल वो ना केटर अंत फ्लेमिंग फिश स्किन वो कामिकमोमस आवेदानो अलग फुल डीटेल वेमान केटर अडियो कीड़े पाती नया पे वो ब्रो नहीं कमी कटदा पाती ना कंपा अंत वीडियो वो ना उमिकमें अद कई अमौंट पाती ना वो टापे क्या विंजो गोल्ड पाती मार्निंग वो 1000 रुपीस वो नाम विद्रा पड़ी वो अंत अमौंटे पाती 200 रुपीस वो नाम टापी रिमेनिंग अमौंट पाती 800 रुपीस வந்து நம்ம Paytm ல வெச்சிருந்தோம் அந்த 800 ரூபீஸ்க்கு பாத்தீன்னா நம்ம ரிடீம் கோட் எடுத்து அந்த 800 ரூபீஸ்க்கு மட்டும் ஒரு 1000 டைமண்ட்ஸ் மட்டும் நம்ம டாப் அப் பண்ணி ஈவென்ட்ல வந்து நம்ம ஸ்பின் பண்ணி பாப்போம் அந்த 1000 டைமண்ட்ஸ்ல நமக்கு வந்து கிடைச்சிடுச்சுனா நம்ம தாராளமா பாத்தீன்னா எடுத்துக்கலாம் அதுக்கு மேல வந்து ஒரு டைமண்ட்ஸ் கூட பாத்தீன்னா நம்ம ஸ்பின் பண்ணி அத வந்து எடுக்க கூடாது ஏனா அந்த ஸ்கின்ன பாத்தீன்னா மேக்ஸிமம் ஒரு 800 ல இருந்து ஒரு 1000 டைமண்ட்ஸ்க்குள்ள தான் வந்து வர்த் ஆனது மார்னிங் வீடியோலயே பாத்தீன்னா நம்ம ஒரு 600 டைமண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்பின் பண்ணிட்டோம் இருந்தாலும் வந்து எடுக்கிறதுக்காக பாத்தீன்னா ஒரு 1000 டைமண்ட்ஸ் மட்டும் நம்ம ஸ்பென் பண்ணுவோம் அந்த 1000 டைமண்ட்ஸ்ல வந்து நமக்கு அந்த ஸ்கின் கிடைச்சிச்சுனா நம்ம வந்து தாராளமா எடுத்துக்கலாம் அதுக்கு மேல வந்து ஒரு டைமண்ட்ஸ் கூட பாத்தீன்னா நம்ம ஸ்பென் பண்ணி ஃப்ளேமிங் ஃபிஷ்டோட ஸ்கின்னை வந்து நம்ம எடுக்க போறது கிடையாது இப்போ வந்து நம்ம டைரக்டா பாத்தீன்னா ஒரு 800 ரூபீஸ்க்கு வந்து ஒரு 1000 டைமண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து டாப் அப் பண்ணிட்டு வந்துறலாம் நம்ம வந்து 800 ரூபீஸ்க்கு பாத்தீன்னா ஏர்னியா வந்து நம்ம Paytmல ரிடீம் கோட் எடுத்து வச்சிட்டோம் அந்த ரிடீம் கோட் வச்சு பாத்தீன்னா ஒரு 800 ரூபீஸ்க்கு வந்து ஒரு 1000 டைமண்ட்ஸ் வந்து நம்ம டாப் அப் பண்ணிட்டோம் இந்த 1000 டைமண்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்பென் பண்ணி பாப்போம் இந்த 1000 டைமண்ட்ஸ்ல நமக்கு வந்து அந்த ஈவென்ட்ல இருக்க அந்த ஃப்ளேமிங் ஃபிஷ்டோட ஸ்கின் வந்து நமக்கு கிடைச்சிடுச்சுனா வேற லெவல் லக்னே சொல்லலாம் அதுக்கு மேலயே வந்து ஒரு டைமண்ட்ஸ் கூட பாத்தீன்னா நம்ம வந்து ஸ்பென் பண்ண போறதே கிடையாது இப்போ வந்து நம்ம டைரக்டா பாத்தீன்னா நியூஸ்ல வந்து அந்த ப்ளிங்கோ 2.0ன்ற ஈவென்ட்டுக்குள்ள வந்து நம்ம போயிரலாம் இப்போ வந்து அந்த ஈவென்ட்டுக்குள்ள நம்ம வந்தாச்சு டைரக்டா வந்து நம்ம கோட் கொடுத்து உள்ள வந்தனா இந்த ப்ளிங்கோ 2.0ன்ற ஈவென்ட் பாத்தீன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஈவென்ட்ல வந்து मार्निंगे पाती ईवेंट पी ना फुल डीटेल पाते स्पिन पड़े एवलो डेमेंट कहेंगे मार्निंग वीडियो पाती पाटो आना नम्बर फ्लेमिंग फिश स्किन मटूँ पाता इतना और 1000 डायमंड्स पाती नाम वो टापिया 1000 डायमंड्स वे नम्बर स्पिन पड़ी पाक अद्डी वो मार्निंग वीडियो पाती नाम वो स्पिन पड़ो नमुके हिस्ट्री किवार्ड पाती आडाइड नमुके मार्निंग कौन रिवार्डन पाती 600 डायमंड्स को कल इतना नम्बर डायरेक्टा पाती स्पिन पड़े नम्बर स्टार्ट पड़े फर्स्ट पाती बाल वो नम्बर पर्चे पड़ी डायमंड बाल पर्चे पड़ी नम्बर स्पिन पड़ोस वो नमुक करेक्टा पाती वीरुद्स पाती बउंड्री टोकन वो रोम ओवर की नमुक एडीजी मूल विदा पाती नमुकान ईटम केंटर डी मटा वो நமக்கு பாத்தீன்னா அந்த ஃப்ளேமிங் ஃபிஷ் உடைய ஸ்கின் கிடைக்கும் மத்தபடி வந்து அந்த ஏலியன் ஜீல விழுந்ததுனா நமக்கு வந்து வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ரிவார்டு பாத்தீன்னா அதுல வந்து கொஞ்சம் ஒர்த்தான ரிவார்டும் கிடைக்கும்னே சொல்லலாம் மத்தபடி அந்த பிசி அந்த இஎஃப் எல்லாம் விழுந்ததுனா நமக்கு வந்து இந்த பவுண்டரி டோக்கன் அப்புறம் வந்து போன் ஃபயர் இந்த மாதிரி பாத்தீன்னா சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து அதுல கிடைக்கும் மத்தபடி வந்து நமக்கு ஒரு ஒர்த்தான ரிவார்டுனா அந்த ஏ டி அந்த ஜின்ற மூணுத்துல விழுந்தாதான் கிடைக்கும் அதுல வந்து இந்த சென்ட்ரல்ல இருக்க டீல விழுந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளேமிங் ஃபிஷ்டோட ஸ்கின் பாத்தீனா கிடைக்கும் அந்த டீல விழ வைக்கிறதுக்கு தான் பாத்தீனா ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு ஏனா காலையிலே வந்து நம்ம ஒரு 600 டைமண்ட்ஸ் வந்து ஸ்பின் பண்ணோம் அதுலயே வந்து நமக்கு அந்த டீயே தவிர பாத்தீனா எல்லாத்துலயுமே வந்து விழுந்துருச்சு அந்த டீல மட்டும் கடைசி வரைக்கும் விழவே இல்ல இப்பவும் பாத்தீனா நம்ம அந்த டீல விழறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அந்த டீல விழுந்துருச்சுனா நமக்கு வந்து அந்த ஃப்ளேமிங் ஃபிஷ்டோட ஸ்கின் பாத்தீனா கிடைச்சிரும் அந்த டீல விழறதுக்கு தான் பாத்தீனா எவ்வளவு டைமண்ட்ஸ் வந்து ஆக போறோம் தெரியல அது மட்டும் இல்லாம மார்னிங் வீடியோல பாத்தீனா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க ப்ரோ எனக்கு வந்து ஃப்ரீ ஸ்பின்லயே வந்து அந்த ஃப்ளேமிங் ஃபிஷ்டோட ஸ்கின் வந்து கிடைச்சிடுச்சு ப்ரோ அது மட்டும் இல்லாம ஒரு 4-5 ஸ்பின்ல நான் வந்து எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீனா கீழ கமெண்ட்ல பண்ணிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் பாத்தீனா ஒரு லக்ல வந்து கிடைச்சிடுச்சுனே சொல்லலாம் குத்து மதிப்பா பாத்தீனா இவ்ளோ டைமண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கனா இந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி பாத்தீனா அந்த ஈவென்ட் வந்து கிடையவே கிடையாது நீங்க எவ்ளோ டைமண்ட்ஸ் கொடுத்தாலும் நாங்க வந்து புடிங்கிட்டே தான் இருப்போம் சொல்லிட்டு இவனோ பாத்தீனா அந்த ஈவென்ட்ல வந்து கொடுத்துருக்கானோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பின்ல பாத்தீனா और आस काट मारे पाती फ्री स्पिन को पाती वो स्पिन पड़े ईवेंट वो कुछ मतबड़ी वो எல்லாருக்குமே பாத்தீனா ஃப்ரீ ஸ்பின்லயே வந்து கிடைச்சிரணும்னு சொல்ல முடியாது அது வந்து உங்களோட லக்க பொறுத்து பாத்தீனா கிடைக்கலாம் ஆனா நமக்கு வந்து இவ்ளோ டைமண்ட் ஸ்பென் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அதாவது மார்னிங்கே வந்து ஒரு 600 டைமண்ட்ஸ் பாத்தீனா நம்ம ஸ்பென் பண்ணோம் அதுலயே வந்து நமக்கு கிடைக்கல இப்போ வந்து ஒரு 1000 டைமண்ட்ஸ் பாத்தீனா நம்ம டாப் அப் பண்ணிருக்கோம் இதுலயாவது நமக்கு வந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியல ஆனாலும் இந்த 1000 டைமண்ட்ஸ்க்கான அமௌண்ட் பாத்தீனா நம்ம வந்து ஃப்ரீயாவே earn பண்ணிட்டேனே சொல்லலாம் அதாவது மார்னிங் வீடியோல பாத்தீனா நம்ம விஞ்சோ கோல்ட்ன்ற அப்ளிகேஷன்ல பாத்தீனா ஃப்ரீ ஃபயர் டோர்னமென்ட்லாம் ப்ளே பண்ணி ஒரு 1000 ரூபீஸ் அமௌண்ட் வந்து நம்ம earn பண்ணி வச்சிருந்தோம்
அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஃப்ரீயா வித்ரா எடுத்ததுனால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்கின்னை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா வாங்குற மாதிரி வந்து இருக்கு. நீங்களும் வந்து தயவு செய்து பாத்தீங்கன்னா உங்க கையில இருக்க அமௌண்ட்டை போட்டு நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட், அப்புறம் வந்து அந்த விஞ்சோ கோல்டுலயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு, சஃபே சப்பர், கேரம் போர்டு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து அதுல கொடுத்துருக்காங்க. அந்த கேம்ஸ் எல்லாத்தையும் பிளே பண்ணி நீங்க ஏன் பண்ற அமௌண்ட் வச்சு பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயருக்கு வந்து டாப் அப் பண்ணீங்க. மத்தபடி உங்க கையில இருக்க அமௌண்ட்டை போட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு வந்து நீங்க தயவு செய்து டாப் அப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கேமுக்காக பாத்தீங்கன்னா வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு ஏன் பண்ற அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா நீங்க கேமுக்காக பாத்தீங்கன்னா தயவு செய்து டாப் அப் பண்ணாதீங்க. அப்படியே வந்து நீங்க டாப் அப் பண்ணணும்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல நீங்க ஏன் பண்ணி அதை வச்சு பாத்தீங்கன்னா டாப் அப் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அந்த ஆப்போட லிங்க்கும் பாத்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து ஃப்ரீயா டைமண்ட்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம பேசிட்டு இருந்தப்பே பாத்தீங்கன்னா நம்ம டாப் அப் பண்ண 1000 டைமண்ட்ஸ்ல வந்து ஒரு 300 டைமண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி வந்து காலி ஆச்சுன்னே தெரியல. நம்மளும் வந்து ஸ்பின் பண்ணிட்டு தான் இருந்தோம். அந்த டீயை தவிர பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து விழுந்துட்டு இருக்கு. அந்த டீல மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் விழவே மாட்டுது. நம்மளும் வந்து 5-5 ஸ்பின்னா தான் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் வீடியோல வந்து கமாண்ட்ல சொல்லியிருந்தீங்க ப்ரோ அந்த ஃபிளேமிங் ஃபிஷோடைய ஸ்கின்னை வந்து நீங்கள் நல்லா டச் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்கள் பால் ரொட்டேட் பண்ணுங்க ப்ரோ, அப்பயாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அப்பயும் வந்து நமக்கு கிடைக்க மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு ஸ்பின் பண்ணாமல் நான் வந்து 5-5 ஸ்பின்னாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்பின்னாக நம்ம ஸ்பின் பண்ணனா அந்த 1000 டைமண்ட்ஸுக்கு வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பின் பண்ணுறதுன்னு தெரியும். அதனால தான் நான் வந்து 5-5 ஸ்பின்னாக பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த டீயை தவிர பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து விழுதுன்னே சொல்லலாம். அந்த டீல வேறு மாதிரி வருது. டீல விழுந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டீயோட லைனில் விழுந்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஈ இல்லை அந்த சீல பார்த்தீங்கன்னா விழுந்துடுது. கரெக்டாக ஒரு ஸ்டெப்பு நமக்கு முன்னாடி விழுந்து அந்த டீல விழுந்தால் நமக்கு வந்து கிடச்சிரும். இப்பயும் பாருங்கள், அதாவது நமக்கு ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா விழுந்துருந்தால் நமக்கு அந்த டீல விழுந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்க சீல விழுந்து அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்காமலே போயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீல விழ வேண்டியது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜீல விழுற மாதிரி போயிட்டு அந்த எஃப்ல விழுந்து இதுலேயும் வந்து அந்த பவுண்ட்ரி டோக்கனை எதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துட்டானோ அந்த பிசி அந்த இஎஃப் அந்த நாலத்தில் விழுந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மொக்கையான ரிவார்டு வந்து கிடைக்குதுன்னே சொல்லலாம். இந்த டைம் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கன் கிரியேட்டி கிடச்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பவுண்ட்ரி டோக்கன் அப்புறம் வந்து போன் ஃபயர் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கானோ ஒரு ஒர்த்தே இல்லாத ரிவார்டெலாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னே தெரியல. இப்போ வந்து ஒரு ஃப்ரேக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானு பாருங்க, அதுவே வந்து எல்லா கேரக்டருக்கும் யூஸ் பண்ணுற ஃப்ரேக்மெண்ட்னால பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தானது. இப்போ வந்து ஸ்பின் பண்ணியிருக்க பாருங்கள், இதுலேயும் வந்து டீல விழுற மாதிரி வந்தது. அதாவது அந்த டீயோட லைனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டச் ஆகி தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ரைட் சைடில் அந்த ஈல விழுந்துருச்சு. இந்த டைமும் வந்து நமக்கு கிடைக்கல. இவனும் வந்து எப்போ கொடுப்பான்னு சொல்லிட்டு தெரியல. இந்த டைமும் வந்து அந்த டீல விழுற மாதிரி வந்து சீல விழுந்து பார்த்தீங்கன்னா 20 டைமண்ட்ஸுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்கேனர்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறானோ ரொம்ப ரொம்ப ஒரு ஓவரான ஈவெண்ட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சரி நம்ம கொடுக்குற டைமண்ட்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போடான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா கூட பரவாயில்ல, எவ்வளோ டைமண்ட்ஸுக்கு வந்து கொடுப்பான்னு தெரியல. ஏன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேமிங் ஃபிஷ்டோடைய ஸ்கின்னு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ நான் இவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து எனக்கு கம்மியான டைமண்ட்ஸில் கிடச்சிருச்சு ப்ரோ நான் ஃப்ரீ ஸ்பின்லேயே எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கில் கிடச்சிருச்சு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது ஃபைனலாக வந்து எவ்வளோ டைமண்ட்ஸில் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ நான் வந்து எடுக்க போகிறேன் ப்ரோ அதுக்காக வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுத்து காமிங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன். இருந்தாலும் வந்து இந்த 1000 டைமண்ட்ஸுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ண போகிறதே கிடையாது. மீதி இருக்க அந்த 400 டைமண்ட்ஸை கொடுத்து நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். இந்த 400 டைமண்ட்ஸ்லேயே வந்து நமக்கு அந்த பால் பார்த்தீங்கன்னா டீல விழுந்து அந்த ஃப்ளேமிங் ஃபிஷ்டோடைய ஸ்கின்னு வந்து நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட்டு கூட வந்து வாய்ப்பே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபேமஸோட கன் கிரியேட் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த பாலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 நம்பர் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து வின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த 3, 4, 5 அந்த 3 நம்பரை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த 1, 2 அந்த 6, 7 பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து வந்து செலக்ட் பண்ணி ஸ்பின் பண்ணவே ஸ்பின் பண்ணாது. இங்கே 4 பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரமாக வந்து அந்த 1, 2 அந்த 6, 7 நம்பரை வந்து நான் ப்ரெஸ் பண்ணியிருந்தேன். அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று கூட பார்த்தீங்கன்னா அந்த டி கிட்ட கூட வந்து வரமாட்டுது. அதாவது அந்த ஏபி இல்லை அந்த எஃப்ஜி அந்த ரெண்டு வேர்டோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போயிடுது. அந்த சென்டரில் இருக்க சிடிஇ அந்த 3 லெட்டர்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த 1, 2 அந்த 6, 7லாம் நம்ம செலக்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து வரவே மாட்டுது. அதனால் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தயவு செய்து வந்து அந்த 3, 4, 5 அந்த 3 நம்பர்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு கம்மியான டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டீல விழுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்களே பாருங்கள், இந்த டைமும் வந்து நான் 3 செலக்ட் பண்ணேன், அதில் வந்து கரெக்டாக டீல விழுற மாதிரி வந்து பக்கத்தில் இருக்க ஈல விழுந்துருச்சு. இந்த மாதிரி வந்து பக்கத்தில் வந்தாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா அந்த 3, 4, 5 அந்த 3 நம்பரை செலக்ட் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டிஇ அப்புறம் வந்து அந்த சி பார்த்தீங்கன்னா அந்த 3 லெட்டர்கிட்டயே வந்து வருது. மற்றபடி அந்த 1, 2 அந்த 6, 7லாம் செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து 8 தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதுக்காகவே வந்து நான் அந்த 3, 4, 5
இந்த மூணு லெட்டரை பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்து நான் ஸ்பின் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி வந்து வேற எந்த ஒரு லெட்டரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவ்வளோ தூரம் ட்ரை பண்றது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாலை வந்து டீல விழ வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற எதனா ட்ரிக் எதனா தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அந்த ட்ரிக்கை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான டைமண்ட்ஸில் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி கம்மியான டைமண்ட்ஸில் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம 1000 டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறதுன்னு வந்து ஒரு 300 டைமண்ட்ஸ் இருக்குது. இந்த 300 டைமண்ட்ஸ்லேயே வந்து கொடுத்துட்டான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளும் வந்து ஸ்பின் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ஸ்பின் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டியை தவிர எல்லாத்துலேயும் விழுந்து அந்த கன் கிரியேட்டு அப்புறம் வந்து போன் ஃபயரு இந்த பெட் ஃபுட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கு. மற்றபடி வந்து அந்த டீல மட்டும் பார்த்தீங்கன்னா விழவே மாட்டுது. நானும் வந்து அந்த 3, 4, 5 இந்த மூணு நம்பரை தான் பார்த்தீங்கன்னா நானும் வந்து செலக்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த டைம் வந்து நமக்கு டீல விழுற மாதிரி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற ஈல விழுந்துருச்சு. ஒரு ஸ்டெப்பு வந்து நமக்கு லைனு தள்ளி விழுந்துருந்தா நமக்கு வந்து அந்த டீல விழுந்து அந்த பால் வந்து கிடச்சிருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா விழாமல் நமக்கு வந்து கிடைக்கவே இல்லை. இந்த டைமும் பார்த்தீங்கன்னா 5 வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். இந்த 5லையும் பார்த்தீங்கன்னா டீல விழுற மாதிரி வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற சீல விழுந்து இந்த டைமும் வந்து நமக்கு எதுவும் கிடைக்கல. இந்த மாதிரி தான் வந்து அவனு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஆசை காட்டி நம்மளை வந்து ஸ்பின் பண்ண வைக்கிறானோ. மார்னிங் வீடியோலேயும் வந்து ஒரு 600 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாமத்தை போட்டுட்டானோ. இந்த டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து நாமத்தை போட போகிறான்னு தெரியல. ஏற்கனவே வந்து ஒரு 700 டைமண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிடிக்கிட்டானோ. இன்னும் ஒரு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைமண்ட்ஸ் இருக்குது. இந்த 200 டைமண்ட்ஸ்லேயே வந்து நமக்கு கொடுத்துட்டான்னா நல்லாவே இருக்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா டீல விழுற மாதிரி வந்து சீல விழுந்து 20 டைமண்ட்ஸுக்கு வந்து ஒரு இத்து போன போன் ஃபயரை வந்து கொடுத்துருக்கானோ. இப்போ அடுத்து வந்து 4th நம்பரை செலக்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்பின் பண்ணால் இதுலேயாவது விழுன்னு பார்த்தா இதுலேயும் வந்து பீல விழுந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நல்லாவே ஏமாத்திட்டானோ. இதில் வந்து ஒரு ஏகேக்கான கன் கிரியேட் கிடச்சிருக்கு. இருக்கிற கண்ணுடைய கிரியேட்லாம் வந்து எவன் கேட்டான்னு தெரியல. இல்லாத கண்ணுக்கு வந்து கிரியேட் கொடுத்தாலும் வந்து நல்லாயிருக்கும்னு பார்த்தா இருக்கிற கண்ணுக்கு தான் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து நமக்கு கன் கிரியேட் கொடுத்துட்டே இருக்கானோ. இந்த ஃபேமஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே போகிறது கிடையாது. ஃபேமஸுக்கே அவனு வந்து எத்தனை கிரியேட் தருவானும் தெரியாது. இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பின் வந்து நம்ம ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா நம்ம 6 நம்பர் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நமக்கு எஃப்ல பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. எஃப்ல விழுந்ததுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கன் கிரியேட் வந்து கொடுத்துருக்கானோ. இப்போ அடுத்த ஸ்பின் வந்து நம்ம 5ல வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கரெக்டாக விழுற மாதிரி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா டீல வந்து விழுந்துருச்சு. ஒரு வழியாக வந்து நமக்கு அந்த ஃப்ளேமிங் ஃபிஸ்டோடைய ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிடுச்சு. அதாவது ஒரு 900 டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்கணும். அதாவது இந்த வீடியோவில் வந்து 900 டைமண்ட்ஸ். அதுக்கப்புறம் மார்னிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 டைமண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 1500 டைமண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இவ்வளோ டைமண்ட்ஸ்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அந்த ஸ்கின்னை வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்த்தானதே கிடையாது. மேக்சிமம் அது வந்து ஒரு 800லேருந்து பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட்ஸுக்குள்ளே வந்து ஒர்த்து. அதுவே வந்து யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய டாப்அப் பண்ணுவாங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் அவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டாப்அப்பே பண்ணாதவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாக ஸ்பின்லேயே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 500லேருந்து ஒரு 100 டைமண்ட்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நமக்கு கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஸ்ட்டு வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஃபிஸ்ட்டுடைய பவர்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு பவருமே கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க அந்த ஃபயர் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலவே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு சவுண்டு வருது பாருங்கள், அந்த சவுண்டு தான் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிஸ்ட்டை வந்து நான் கேமுக்குள்ளே வந்து நான் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலவே வந்து இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் வந்து அந்த ஷூவான் லாபியை கொடுத்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து லாபியில் காமிக்கும். அதுவே வந்து நீங்கள் எமோட் போடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்காது. இந்த கன்னை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஃபிஸ்டோடைய ஸ்கின்னுமே. அதனால் வந்து நீங்கள் எமோட் போடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காமிக்கவே காமிக்காது. இந்த ஸ்கின்னு வந்து என்ன தான் ஒர்த்தாக இருந்தாலும் அவ்வளோ டைமண்ட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒர்த்தே கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 800லேருந்து ஒரு 1000 டைமண்ட்ஸுக்குள்ளே எடுங்க. அதுவும் வந்து உங்கள் கையில் இருக்க அமௌண்ட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து இந்த ஸ்கின்னை வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. அந்த ஃப்ரீயாக வின்சோ கோல்டு அப்ளிகேஷனில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து இதை ஏர்ன் பண்ணி அந்த ஃப்ரீ அமௌண்ட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எடுத்துருக்கோம். அந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த சப்பே சப்பர் கேம், அப்புறம் வந்து இந்த கேரபோர்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனப் போனஸாக வந்து சில அமௌண்ட் தருவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட் ஏர்ன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பேடிஎம்க்கு அமௌண்ட் வித்ரா எடுத்து ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயருக்கு வந்து நீங்கள் டைமண்ட்ஸ் வந்து டாப்அப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரிவார்ட்ஸ் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அந்த ஆப்போட லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமிங் ஃபிஸ்ட் ஸ்கின்னை வந்து எடுக்கணும்னா மேக்ஸிமம் வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு வந்து ஒரு 1500 டைமண்ட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக இவ்வளோ டைமண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி எடுக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ டைமண்ட்ஸுக்கு வந்து ஒர்த்தானது கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 800லேருந்து ஒரு 1000 டைமண்ட்ஸுக்குள்ளே வந்து ஒர்த்துனே சொல்லலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து வந்து ஒரு டைமண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து
அந்த ஈவெண்ட்ல இருக்க அந்த ஃபிளேமிங் ஃபிஸ்ட் ஸ்கின்னை வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.